ஒரு பிரசன்டான மார்னிங்ல நம்ம அறிவுரை பாட்காஸ்ட்ல உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஐம் வித்ரி டென்த்னி ஃப்ரம் பாரதிய வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரெடிபட்டி நாமக்கல். இன்னைக்கு நம்ம அறிவுரை பாட்காஸ்ட்ல நான் கொண்டு வந்திருக்க டாபிக் கார்ட்டூன் சீரீஸ். அதுவும் 90s கிட்டால மறக்க முடியாத தாக்கத்தையும் நினைவுகளையும் ஏற்படுத்திய 2K கிட்ஸ் இதுவரைக்கும் பார்த்ததாக சில கார்ட்டூன் தான் இன்னைக்கு நம்ம எபிசோட்குள்ள பார்க்க போறோம். வாங்க எபிசோட்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்ட்டூன் டிங் த லிட்டில் டைனோசர். இந்த கார்ட்டூனில் முழுக்க முழுக்க டைனோசரை மையமாக வச்சு உருவாக்கப்பட்டது. இதில் டிங்க்குங்கிற குட்டி டைனோசரை சுற்றி தான் ஸ்டோரியே போகும். எப்போவுமே டிங்க் கூட ஆம்பர், ஸ்கேர், ஷைலர், ஃப்ளாப்பர், கிரஸ்டிங்கிற 5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த ஸ்டோரியில் அப்பப்போ எரிமலை வெடிக்கும், டியூலெக்ஸ் போன்ற மாமிசம் சாப்பிடும் டைனோசர் கிட்ட இருந்து தப்பிக்கிற மாதிரி ஸ்டோரி இருக்கும். தன்னம்பிக்கை பற்றிய கருத்துக்களை தர மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கும். செகண்ட், கேப்டன் பிளானட். இந்த 90s கிட்ஸ் மனசில் நல்ல கருத்துக்களை விதைச்ச சூப்பரான ஒரு கார்ட்டூன் இது. நேச்சருடைய இம்பார்ட்டனை வலியுறுத்துற மாதிரி தான் இந்த கார்ட்டூன் இருக்கும். கிட்டத்தட்ட பவர் ரேஞ்சர் மாதிரி தான். இந்த கார்ட்டூனில் நீர், நிலம், காற்று, நெருப்பு, இதயம்ங்கிற பவர் கொண்ட 5 மோதிரங்கள் இருக்கும். இதில் குவாமோ, வீல, லிங்கா, ஜி, மாண்டி தான் இந்த 5 மோதர்களுக்கு சொந்தக்காரங்க. இதில் குவாமோக்கு பூமியுடைய சக்தியும், வீலருக்கு நெருப்புடைய சக்தியும், லிங்காவுக்கு காற்றுடைய சக்தியும், ஜிக்கு தண்ணீருடைய சக்தியும், லாஸ்டாக மாவுக்கு இதயத்துடைய சக்தியும் இருக்கும். இந்த 5 பேரும் இயற்கையை அழிக்க நினைக்கிற வில்லன்ஸை எதிர்த்து போராடுவாங்க. அவங்களால முடியாத டைமில் அந்த 5 மோதிரத்தையும் இணைச்சி கேப்டன் பிளானட்டை கூப்பிடுவாங்க. உடனே கேப்டன் பிளானட் பூமியை பிளந்துக்கிட்டு வந்து அவருடைய ஸ்பெஷல் பவர்ஸ் மூலமா சம பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய வில்லஸ்களான டாக்டர் பார்பரா, ஹாக்கிங்ஸ், ட்ரிக்கர், லீஷூட் ஆன வில்லன்களை விரட்டுவாரு. கார்ட்டூன் முடியற டைம்ல இயற்கை அன்னையான மேடம் காயா வந்து கருத்துக்களை சொல்லிட்டு போவாங்க. நெக்ஸ்ட், த ஆடம்ஸ் ஃபேமிலி. ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு ஃபேமிலி. இது ஒரு ஹாரர் காமெடி கார்ட்டூன். இதில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே க்ரீப்பியாகவும் ரொம்பவே காமெடியாகவும் இருக்கும். ஆடம்ஸ் ஃபேமிலியோட செயல்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மிஸ்டர் ஆடம், மிஸ்ஸஸ் ஆடம் அவர்களுடைய பொண்ணான வென்ஸ்டே, ஆமாங்க, ரீசெண்டாக ரிலீஸ் ஆன வெனஸ்டே வெப்சீரீஸில் வர வெனஸ்டேங்கிற கேரக்டர் தான். அவளுடைய தம்பி பர்ஸ்லி, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அங்கிள் ஃபெஸ்டர், மொட்டை தலையோட ஷார்க் மாதிரியான பற்களையுடைய ஒரு கேரக்டர் அவர். மேஜிக் பண்ணக்கூடிய கிராண்ட்மா, இது மட்டும் இல்லாமல் லஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைட்டான ஒரு பெல்டர், திங்க்னு சொல்லக்கூடிய உயிர் இருக்கக்கூடிய ஒரு கை, இவங்களோட ஃபேமிலி செயல்கள் எல்லாமே ரொம்பவே வித்தியாசமாக இருக்கிறதால ஆடம்ஸ் ஃபேமிலியோட நெய்பர் ஃபேமிலிக்கு இவங்களை ஏதாவது செய்யணும்னு நினச்சி ஆடம்ஸ் ஃபேமிலி வீட்டுக்கு வந்து நடக்கிற சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே காமெடியாக இருக்கும். அந்த காமெடியை சொல்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரி போகும். ஓகே வியூவர், இந்த 3 கார்ட்டூனும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்க பார்க்கணும்னு நினைச்சா யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் ஷேரும் பண்ணிட்டு போங்க. ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திருக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிதின் ஸ்ரீ ஃப்ரம் டென்த் டி பாரதி வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரெடிபட்டி நாமக்கல். டாடா, பை பை.